கிரகங்களின் தன்மையை பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சனி கிரகம், ராகு கேதுங்கிறது சாய கிரகம். ஆக இந்த கிரகங்களுடைய தொடர்பு பற்று போகணும். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் இருந்தால் அந்த பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபூத தொடர்புக்கு நம்ம பஞ்சபூதத்துக்கு நமக்கு தொடர்பு இருக்குது. வெளியில் காற்று இருக்கும், நமக்கு காற்று இருக்கும். வெளியில் சூரியன் இருக்கும், நமக்கு உஷ்ணம் இருக்கும். வெளியில் தண்ணி இருக்கும், உள்ளே உதரமாக இருக்கும். வெளியில் மண் இருக்கும், நம்மளுக்கு உடம்பு புஷ்டியாக சதைப்பிண்டமாக இருக்கும். இதிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ என்ன செய்கிறா ஞானிகள்? முத மூச்சு காற்றை, இந்த ஓடுகின்ற காற்றை பூர்வம் வைத்து செலுத்தி வைப்பார். அந்த காற்று எங்கேயும் போக முடியாது. அப்போ காற்றுக்கும் இவருக்கும் தொடர்பற்று போச்சு. காற்றுக்கும் இவருக்கும் தொடர்பற்று போனால் மனிதனுக்கோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஓடுகின்ற காற்றுக்கும் வெளியே உள்ள காற்றுக்கும் உள்ளே இருக்க காற்றுக்கும் தொடர்பட்டு போனால் செத்து போவான். இவர்கள் அந்த 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 அதிலிருந்து அந்த காற்றை வென்று விட்டார்கள். வென்று விட்டதனால்தான் இவர்களால் அது சாதிக்க முடியுது. அப்போ நவக்கூலுகளுக்கு அதிலிருந்து விடுபடுறார்கள் ஞானிகள். அது ஒரு பெரிய தத்துவம் அது. அப்போ கோள இருப்பதுங்கிறது ஒரு தத்துவம், சுருக்கி நான் சொல்கிறேன். ஆக அவர்களை அனுபவத்தை திருஞான சம்பந்தத்த அனுபவத்தை பல பாடலாக அமைத்திருக்கிறார். அதில் கோளறு பதிகம் ஒன்று முதலில் நான்கு பாடல்களுக்கு வழக்கம் தந்திருக்கிறேன். இப்போது ஐந்தாவது பாடல். ஏன் சுருக்கமாக சொல்றா? அடுத்த திருக்கோள் இருக்கு. ஐந்தாவது பாடல், ஐந்தாவது பாடலுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். திருஞான சம்பந்தர் நஞ்சனி கண்டன். நஞ்சி என்பது விஷம். இந்த உடம்பில் எல்லாருக்கும் விஷம்தான் இருக்குது. அந்த விஷம் என்னன்ட்டு, விஷம்னா என்னையா என்ன? நம்ம தேகமே நமக்கு விஷமாக இருக்குது. நமக்கு உள்ள காம தேகம். அது யோகிகள் என்ன செய்கிறான்? மூலாதாரத்தை கணல் எழுப்பதும் எழுப்பிய பின் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய திரவப்பொருள் சுக்கிலமானது கண்டத்துக்கு வந்துடும். அது என்ன செய்கிறார்கள்? கண்டத்துக்கு அப்புறம் போக முடியாது. கண்டத்துக்கு மேலே போனாக்கா கண்டம் வரையில் தான், கழுத்து வரையில் தான் அதுக்கு விஷம். கழுத்துக்கு மேலே போகும்போது அது அமிலமாக மாறும். அப்போ அதை வந்து சொல்கிறார், நஞ்சனை கண்டன் ஜந்தை. நஞ்சை என்று சொல், நஞ்சி என்ற விஷத்தை அணிகலனாக நீலகண்டன் நீலகண்டன் சொல்வார். நஞ்சை அணிகலனாக கொண்டவர். நஞ்சனை கந்தன், நஞ்சனி கண்டன் எந்தை, என் தந்தை மடவாழ்தனோடு விடையேறும் நங்கள் பரமன் அப்படின்னார். அப்போ அது வந்து தலைவனை வர்ணிக்கிறது. அவர் சொல்கிறார் தலைவனை பற்றி, தன்னையை பற்றி சொல்கிறார். சிவபெருமான் வந்து நஞ்சை கண்டதடைந்தவன் என்று சொல்லுகிறார். பசு என்ற கா இது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.